மூன்றாவது வந்துச்சுராஜ் அருமையான கோரியான நடக்கப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 டேஸ் வந்துட்டு ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் நம்ம வந்துட்டு ஜிம்பாபேல போய் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிம்பாபேல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு T20 சீரிஸ் ப்ளே பண்ணிருக்கோம். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வருஷம் மாட்டேன். ஐ திங்க் 2016 முன்னாடிலாம் நம்ம நிறைய வாட்டி ப்ளே பண்ணுறோம் ஜிம்பாபேல. ஸோ விர் கிவிங் தம் அன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் நோ அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க இதை. அண்ட் இது வந்துட்டு ஜிம்பாபேக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தாண்டி இது நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்துட்டு இப்போ இந்தியன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரீசென்ட் டைம்ல ஐபிஎல்ல நிறைய பேர் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணுற பிளேஸ் வந்து திருப்பி வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு இது இன்டர்நேஷனல் சர்க்கிட்டே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு ஒரு சீரிஸாக வந்துட்டு இந்த சீரிஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த டோர்னமெண்ட் செலக்ட் ஆகிருக்க பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 பிளேயர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக செலக்ட் ஆகிருக்க 15 பேர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல யாரெல்லாம் வரானா சுப்மன் கில், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிங்கு சிங், இவங்க 4 பேர் வந்துட்டு பியூர் பேட்ஸ்மேன் அப்படின்னு லிஸ்ட்ல வராங்க. அண்ட் விக்கெட் கீப்பர் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், துரு ஜுரல் ரெண்டு பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அபிஷேக் சர்மா, இவங்க 4 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் குமார், அதுக்கப்புறம் கலீல் அகமத், ஆவேஷ் கான், ரவி பீஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாருமே ஒரு யங் எக்ஸ்போஸ், அதாவது வந்து யங் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரா இருக்கும். ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல நம்ம வந்து ப்ளே பண்ணுறது. ஸோ இந்தியாவுக்கு வந்து ப்ளே பண்ண ஆசை இருந்தா அவங்களாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்க வந்து போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரதுக்கு. ஸோ இந்த டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ 15 பிளேயர் இருக்காங்களா, இந்த 15 பிளேயருக்குமே வந்துட்டு 5 மேட்ச்ல வந்துட்டு ஃபுல்லாக வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. ஸோ மேபி 1 or 2 பிளேயர்ஸ் வந்துட்டு மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் இதுக்கு மட்டும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவரை விட்டு நம்ம வந்து ஏன் துரு ஜுருல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த டோர்னமெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சுப்மன் கில்ல வந்துட்டு கேப்டனில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேப்டனாக சுப்மன் கில்ல போட்டதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உண்டாகுது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குவாட்ல சுப்மன் கில்லோட சீனியர் கேப்டன் வந்துட்டு இவர் சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு. ஸோ தே டிடன்ட் கோ வித் கேப்டன்சி ஆஃப் சஞ்சு சாம்சன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. ஸோ என்ன தான் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு இந்த வருஷம் தான் வந்துட்டு கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்துட்டு சுப்மன் கில் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ரெண்டு பேருமே வந்துட்டு சேம் இந்த சீசன் தான் வந்துட்டு ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்துட்டு டொமஸ்டிக்ல வந்துட்டு மகாராஷ்டிரா டீமுக்கு வந்துட்டு அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. காமன்வெல்த் கேம்ஸ்க்கு வந்துட்டு இந்தியன் டீம்ல வந்துட்டு கேப்டனாக வந்துட்டு அவர் போயிருக்காரு. ஸோ சுப்மன் கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், பட் ருத்ராஜ் இஸ் ஆல்ரெடி கேப்டன் பண்ணிருக்காரு. அண்ட் சஞ்சு சாம்சன் ஒன் ஆஃப் தி ப்ரொலிஃபிக் கேப்டன் ஐபிஎல். இவங்களை தாண்டி இவங்க வந்துட்டு எந்த பேசிஸ்ல வந்துட்டு சுப்மன் கில்ல வந்துட்டு ஒரு கேப்டனை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது சுத்தமாக வந்துட்டு இட்ஸ் வெரி எப்படி சொல்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஒன். இதுக்கு என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றது சுத்தமாக வந்துட்டு தெரியல. ஸோ கேப்டன்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்க உண்டாயிருக்கு. பட் பிசிசிஐ ட்ரஸ்டட் வித் சுப்மன் கில் அஸ் தேர் கேப்டன். ஸோ என்னோட கெஸ்ட் என்னோட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் நடி சஞ்சு சாம்சன் வந்துட்டு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். பட் சுப்மன் கில்லுக்கு அவங்க கொடுத்தது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான மூவாக இருந்துச்சு. ஸோ கேப்டன்சிலேயே எடுத்தோடனே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குளறுபடியோட வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு கோச் யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோச் ராகுல் டிராவிடோடைய டென்யூர் வந்துட்டு வேர்ல்டு கப்போட முடியுது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு ராகுல் டிராவிட் வந்துட்டு டீம் கூட அக்கப்படி பண்ண மாட்டார். அவருக்கு பதிலாக யார் போவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் வந்துட்டு டிராவல் பண்ணுவாங்க. இதே மாதிரி 2017 வந்துட்டு ஸ்ரீலங்கால வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுவார். 2017 or 2020 வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் போயிருப்போம். அப்பயும் இதே மாதிரி தான் வந்துட்டு கோச்சாக வந்துட்டு விவிஎஸ் லக்ஷ்மன் போயிருப்பார் T20 ஸ்குவாடுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டுமே வந்துட்டு விவிஎஸ் லக்ஷ்மன் தான் வந்துட்டு டீமுக்கு வந்துட்டு கோச்சாக வந்துட்டு டிராவல் பண்ண போறாரு. அண்ட் அடுத்து இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கேப்டனு கில்ல கொடுத்தீங்க ஓகே. ஸோ வருண் சக்கரவர்த்தி அப்புறம் நட்ராஜன் இந்த ரெண்டு பேர் ஏன் ஸ்குவாட்ல இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சீரியஸாக யாருக்குமே வந்துட்டு தெரியலங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபைனல்ஸ் ஆன டீம்ல இருந்தாங்க. அதாவது வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி கேகேஆருக்காக வந்துட்டு ஐபிஎல் வந்துட்டு வின் பண்ணிருக்காரு இந்த சீசன்ல. நட்ராஜன் வந்துட்டு சன்ரைசர் ஹைதராபாத்க்கு வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்குமே டீமை கொண்டு வந்தாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரெண்டு பிளேயருக்கு வந்துட்டு டீம்ல வாய்ப்பே கொடுக்குது. இதுக்கான ரீசன் என்னன்றது சிம்பிளா வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு புரியல. ஸோ மேபி வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் வி நீட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். கலீல் அகமது வந்துட்டு ஓப்பனிங்ல போடுவார் பட் நட்டு வந்துட்டு டெத்ல போடக்கூடாது. மேபி நட்டு ஷுட் ஹவ் காட் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன்.
அண்ட் ரவி பீஷ்ணாயை கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியா ரவி பீஷ்ணாய் அப்படின்னா ஐ வுட் ப்ரிஃபர் வருண் சக்கரவர்த்திங்க. ஸோ இந்த சீசன் வந்து ரவி பீஷ்ணாய் அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்டுமே எடுக்கல. அண்ட் வருண் சக்கரவர்த்தி வாஸ் ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் ஃபார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அண்ட் கேகேஆர் வந்து ஃபைனல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், ஃபைனல்ஸ் வரைக்குமே வந்ததுக்கான ஒரு காரணத்துல வந்து முக்கிய புள்ளி வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. மேபி வருண் சக்கரவர்த்திக்கு ஸ்டார்டிங்ல வந்து சான்ஸ் கொடுத்துருக்கலாம் மேபி நான் வந்து திங்க் பண்ணேன். பட் பிசிசி என்ன திங்க் பண்ணுன்னா இந்த டோர்னமெண்ட் இது ஃபுல் அதாவது இந்த T20 சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து நம்ம ஒரு யங்ஸ்டருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் 25 அண்டர் 26 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் வந்துட்டு அவங்க திங்க் பண்ணிடுங்க. மேபி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு வந்துட்டு இந்தியாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு திங்க் பண்ணிருக்காங்களோ அந்தந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் இதை தாண்டி வந்துட்டு அடுத்து இன்னும் நிறைய சீரிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டோர்னமெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அடுத்து ஸ்ரீலங்கா கூட ஒரு சீரிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சீரிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜிம்பாபே சீரிஸ்க்கு அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்கா சீரிஸ் சம்திங் ஏதோ வந்துட்டு சீரிஸ்லாம் வந்துட்டு போட்டுருவேன். ஸோ வில் கெட் சான்ஸ் அதாவது வந்துட்டு அடுத்து புதுசாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அண்ட் வி வில் விஷ் தெம் லக். அதாவது வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் செலக்ட் ஆகிருக்க எல்லா பேருக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள். டூ பெர்ஃபார்ம் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 15 பேருமே வந்துட்டு அட்லீஸ்ட் 1 மேட்ச் பிளே பண்ணுவோம். அதாவது வந்துட்டு இருக்க 15 பேருமே வந்துட்டு ஒரு மேட்சாவது டீம்ல வந்து பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வச்சிருக்கிறது எல்லாருமே வந்து மேட்ச் பிளே பண்ணி பார்க்கணும், கேம் டைம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு 15 பேருமே வந்துட்டு அட்லீஸ்ட் 1 மேட்ச்ல வந்து கண்டிப்பாக இந்தியா டீம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு தான் வந்துட்டு எனக்கு வந்து தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த இந்தியா வந்து ஜிம்பாபே சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது வாய்ப்பு இருக்குன்னா இதுதான் வந்துட்டு இந்தியாவோட பிளேயிங் லெவன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னா ஓப்பனிங் வந்துட்டு சுப்மன் கில் மட்டும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வரது வாய்ப்பு இருக்கு. அண்ட் 1 டவுன்ல வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் இறக்கி விடலாம். நம்பர் 4ல சஞ்சு சாம்சன், 5ல வந்துட்டு ரிங்கு சிங், 6ல வந்து துருஜுரல் ரிங்கு சிங் வந்து ஸ்வாப் பண்ணிப்பாங்க. 7ல வாஷிங்டன் சுந்தர், 8ல வந்துட்டு ரவி பீஷ்ணா, 9ல ஆவேஷ் கான், 10ல கலீல் அகமது, அண்ட் 11ல வந்து முகேஷ் குமார். ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு டீம் இந்தியா வந்துட்டு இந்த பிளேயிங்ல வந்து வந்துட்டு ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் இதை தாண்டி வேற யாருக்காவது நம்ம வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா யாரு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேபி சஞ்சு சாம்சன், தம்பி நீ தான் நிறைய மேட்ச் ஆடி இருக்கலப்பா, நீ கொஞ்ச நேரம் வந்துட்டு வெளில உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே உட்கார வச்சு சஞ்சு சாம்சனுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியான் பராக வந்துட்டு நம்பர் 4ல ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நம்பர் 1 டவுன்ல ஆட வைக்கிறது. ருத்ராஜ் கெய்க்வாட் தம்பி நீங்க நேரம் வெளில உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1 டவுன் கண்டிப்பா அபிஷேக் சர்மா வந்துட்டு ஓப்பனிங் இறக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. வந்துட்டு இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்துட்டு ஒரு அட்டாக்கிங்கான இன்டென்டோட வந்துட்டு காட்டியிருந்த அபிஷேக் சர்மா, ஸோ மேபி அவரை ஓப்பனிங் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு வெளில உட்கார வச்சு நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நம்ம வந்துட்டு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி மேபி நிதிஷ்குமார் ரெட்டியை வந்துட்டு உள்ள ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிளேயிங் லெவனுக்கு. பட் ஐ வுட் ப்ரிஃபர் திஸ் பிளேயிங் லெவன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு சஞ்சு சாம்சன்லாம் வந்துட்டு பல வருஷமா வந்துட்டு இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல பிளே பண்றாரு. பட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக அதாவது வந்துட்டு ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ல 5 மேட்ச் சீரீஸ்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக அவர் பிளே பண்ணது கிடையாது. மேபி இந்த சீரீஸ் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, அவர் வந்துட்டு ஒரு ஃபுல் டோர்னமெண்ட் பிளே பண்ணட்டும், ஃபுல் மேட்ச் 5 மேட்ச்மே வந்துட்டு ஆடு எப்படி பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்குவாட்ல இருந்து நீங்க வந்துட்டு எந்த பெஸ்ட் பிளேயிங் லெவன் நீங்க வந்துட்டு பிளே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். See you from CTD. நன்றி, வணக்கம். See you in my next video, guys. Bye.